ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற இந்த போண்டா மேங்களூரில் ரொம்பவே ஃபேமஸ். இது செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், அதே மாதிரி செய்யறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. போண்டா செய்யறதுக்கு உளுந்து ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. மாவு கலந்து அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் போண்டா செஞ்சு எடுத்துடலாம். சரி வாங்க, இப்போ போண்டா செய்யறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஏறக்குறைய 125 கிராம் மைதா மாவு. இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த ஒரு கப் மாவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்காம முழுக்க முழுக்க மைதா பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த போண்டா செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ சொல்லியிருக்க இந்த 1 டேபிள்ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சேர்க்காதீங்க, அது போண்டாவுடைய டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது கூடவே பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா மிளகோடைய அளவு சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்கு நம்ம தயிர் தான் யூஸ் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு இருக்க தயிர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் புளிப்பு இருக்க தயிர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம உளுந்து இல்லை கடலை மாவு வச்சு போண்டா செய்வோம். ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போ சேர்த்துருந்து 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வடை மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பொடி பொடியாக நறுக்கினா வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த மாவு கலக்கும் போது நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர் கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்க்கும் போது போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்பசோடா வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் போண்டா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்தாச்சு, உங்களுக்கு மாவோடைய கன்சிஸ்டன்சி தெரியும். மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா புளிப்பான தயிர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா மாவு கலந்துட்டு உடனடியாக நீங்கள் போண்டா செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு போண்டா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம உளுந்து மாவு அரைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த போண்டா கரைப்போம்ல அந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை ஒரு 15-30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போண்டா செஞ்சுக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி 15-30 மினிட்ஸ் ஊற வச்சிங்க அப்படின்னா போதும். இப்போ இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஆப்பசோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மாவு இந்த பக்குவத்தில் இருக்கட்டும். இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு போண்டா எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா சுட சுட இந்த போண்டா கூட தொட்டுக்கிறதுக்கு நல்ல தேங்காய் சட்னி அப்படின்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இது கூட 1 கப் காஃபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக நம்மளுடைய மேங்களூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ஒரு போண்டா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.